ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டோன்ட் வரி, பி ஹாப்பி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஞ்சசாறு, மட்டன் மஞ்சசாறு. இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ சாதம் சாப்பிட்டாலும் பத்தவே பத்தாது. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ராசி டிப்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் பாதி அளவு நல்லெண்ணெய், பாதி அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், நெய்யோட ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். அதனால் நெய் ஆட் பண்ணிப்போம். ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை, அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரெண்டுமே வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். அதில் ரெண்டு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ நான் இதுக்கு கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை வந்து ஒன் டைம் மட்டும் வாஷ் பண்ணிடுங்க. அதிகமாக வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஒன் டைம் மட்டும் வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு அதையும் வந்து இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். எந்த அளவுக்கு நீங்கள் மட்டனை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லாட்டி மட்டன் வந்து ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து மஞ்சசார் ரெசிபிங்கிறனால நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். ஹாஃப் டீஸ்பூனை விட கொஞ்சம் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மட்டனோடு சேர்ந்து நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கட்டும். அதுக்கடையில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணிடலாம். மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக பூண்டு, தோலெல்லாம் சீச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு காரம்னாவே மிளகு இஞ்சி பூண்டோட காரம்தான். அடுத்து கால் மூடிக்கு கம்மியாகவே கொஞ்சமாக மட்டும் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம் பேஸ்ட்டாக. இப்போ மட்டனில் தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து காரத்துக்குன்னு வந்து சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ணல. இதில் இஞ்சி பூண்டோட காரம், மிளகு ஜீரகத்தோட காரம் மட்டும்தான். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி வச்சுருக்கேன். அரிசி களைஞ்ச தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணி ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை குக்கர் மூடி போட்டுட்டு ஏர் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு, நார்மலாக வந்து நீங்கள் மட்டனை எந்தளவுக்கு எத்தனை விசில் வச்சு குக் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு குக் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 விசில் வச்சு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திருக்கேன். ஏர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் வந்து சூப்பராகவே நல்லா குக்காகிருக்கு. இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இதை வந்து நீங்கள் சூடான சாதம், தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே இது வந்து நல்லா காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே என்கரேஜிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.